இன்றுமா. நாம் இன்றைக்கி இன்றுமாவில் பார்க்க போகிறது நமது ஜியோட அமெரிக்க விசிட். அமெரிக்காவில் போயிட்டு என்ன பண்ணிகிட்ருக்காருன்னு ஒன்றுமே புரியல. அது இவர் பாட்டுக்கு போகிறாரு, ஜோ பைடன் வந்து இவருக்கு ஆதரவு அப்படின்றாரு. இப்போ ஜோ பைடனும் இவங்களும் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு அங்கே ட்ரம்ப்பை காலி பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறாங்களா? அதே மாதிரி இந்தியாவில் 2024 எலெக்ஷனுக்கு அமெரிக்கா வந்து மோடிக்கே சப்போர்ட் பண்ணுமா அப்படின்லாம் பல்வேறு விதமான கேள்விகள்லாம் வருது. அந்த கேள்விகள்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் முக்கியமாக நாம் பார்க்க வேண்டிய ஒரு செய்தி என்னென்னா, ஜோ பைடனோட சேர்ந்து இவர் வந்து பத்திரிகையாளரை சந்திக்க போகிறார் அப்படிங்கிறது மிக பரபரப்பாக பேசப்படுகிறது. இதில் என்ன பரபரப்பு அப்படின்னு எனக்கே ஒரு கேள்வி. ஒரு நாட்டின் பிரதமர் வந்து பத்திரிகையாளரை சந்திப்பது அப்படிங்கிறதே ஒரு பெரிய செய்தி அப்படின்னு தானே இதை பார்க்க வேண்டியிருக்கு. நம்ம இந்தியாவில் இருந்தப்போ இவ்வளோ நாள் ஆச்சு, என்றைக்காவது எங்கேயாவது பேட்டி கொடுத்தாரா, யார்ட்டையாவது பேசினாரா, எந்த பத்திரிகையாளரையாவது சந்தித்தாரா, இல்லை ஏதாவது தொலைக்காட்சிக்காரங்களை சந்தித்தாரா அப்படின்லாம் பார்த்தோம்னா இதுவரை அவர் எதுவுமே கிடையாது, என்றைக்குமே சந்தித்தது கிடையாது. அவரோட பொதுமக்களுக்கு பேச, பொதுமக்களோடு அவருடைய தொடர்புன்றதே அந்த மங்கி பாத் ஒன்று தான், மனதிலிருந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மங்கி பாத் ஒன்று தான் அவர் பேசுவார். அதுவும் பார்த்திங்கன்னா டயலாக் கிடையாது, மோனோலாக். மோனோலாக்னால் அவர் பேசுவார், நம்ம கேட்டுக்கணும், அவ்வளோதான். அதுவும் ரேடியோவில் தான் பேசுவார். அவர் பேசுகிறத நம்ம கேட்க மட்டும்தான் செய்யலாம். ஒரு சாதாரண ஒரு வார்டு கவுன்சிலர் கூட நம்ம கூப்பிட்டு கேட்கலாம், யோ எலெக்ஷனில் நிற்கும்போது நான் இந்த இடத்துலலாம் சாக்கடை எல்லாம் சரி பண்ணித்தரேன், ரோடெல்லாம் சரி பண்ணித்தரேன்னு சொன்னீங்க, ஏன் பண்ணல அப்படின்னு நம்ம கேட்க முடியும். ஒரு எம்எல்ஏவை அத்தனையும் போய் மக்களை நேராக சந்தித்து கேட்க முடியாது, ஒரு எம்பியை மக்களை நேராக சந்தித்து கேட்க முடியாதுன்றது தான் பத்திரிகையாளர் கூட்டம்ன்றது. பத்திரிகையாளர் கேள்வி பதில்கள் அப்படின்னு சொன்னாலே என்ன அர்த்தம், அவர்கள் வந்து மக்களின் தரப்பிலிருந்து தான் போய் கேட்குறாங்க. அது வந்து வலதுசாரி சிந்தனையாளராகவும் இருக்கலாம், இடதுசாரி சிந்தனையாளராகவும் இருக்கலாம், யாராக வேணால் இருக்கலாம், எல்லோரின் சார்பாகவும் தான் பத்திரிகையாளர்கள் எப்பவும் கேள்வி கேட்குறாங்க. அப்படி இருக்கும்போது இவர் பத்திரிகையாளரை சந்திப்பது அப்படிங்கிறதே ஒரு செய்தியாக இருக்குது. வழக்கமாக எப்படி இருக்குன்னா, பத்திரிகையாளரை ஒரு தலைவர் சந்திப்பார், அவர் சொல்லுவார், அவர் சொன்ன கருத்துக்களை வச்சு அது ஒரு செய்தியாக மாறும். இங்கே எப்படி இருக்குன்னா, இவர் வந்து பத்திரிகையாளரை சந்திக்கிறார் பாருங்க, அதுவே ஒரு செய்தி. பார்த்தீங்களா, மோடிஜி வந்து பத்திரிகையாளரை சந்திக்கிறார், பத்திரிகையாளரை சந்திக்கிறார் அப்படின்னு. இது வந்து இதில் வந்து நம்ம சங்கி குரூப்லாம் வந்து பற்றியா எங்கள் ஆள் வந்து அமெரிக்காவில் போய் பேட்டி கொடுக்குறாருன்னு, யோ இங்கே லோக்கல்லே ஒருத்தனுக்கும் பதில் சொல்ல மாட்டாரு, இதில் என்ன அமெரிக்காவில் போய் பேட்டி கொடுக்குறாருன்னு இதில் என்ன பெருமை வேண்டி கிடக்கு அப்படின்னு யோசிக்கணுமா இல்லையா? இதில் வேறு ஏதோ ட்ரோன்லாம் வேறு வாங்கியிருக்கிறாராம். ட்ரோன்னொன்னே நீங்கள் நம்ம இந்த கேமரா வச்சுலாம் எடுக்கிறாங்களே அந்த மாதிரி ட்ரோன் நினச்சிக்காதீங்க. அந்த ட்ரோன்னால் அது எப்படி இருக்குன்னா, அது ஏரோப்ளைன் மாதிரியே இருக்கும், பார்க்குறதுக்கு ஏரோப்ளைன் மாதிரியே இருக்கும், அது வானத்தில் சுற்றிக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் வந்து அங்கே அமெரிக்காவில் உள்ள வெள்ளை மாளிகைக்கு எப்போவுமே ஆபத்து இருக்கும் அப்படின்றதுக்காக அந்த ட்ரோன் வச்சுருப்பாங்க. அந்த ட்ரோன் வந்து அங்கேருந்தே அதால் தாக்க முடியும், யாராவது வெள்ளை மாளிகையின் மீது தீவிரவாத நடவடிக்கை அப்படி இப்படின்னா அங்கேருந்தே தாக்குதலை நடத்த முடியும். அந்த மாதிரி ட்ரோன்லாம் வேறு வாங்கியிருக்கிறாராம். அதெல்லாம் வாங்கி என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இவர் வந்து கிட்டத்தட்ட நம்மளே அமெரிக்க அதிபர் மாதிரி அப்படின்னு நினச்சிக்கிட்டாரா என்னன்னு அதுவும் தெரியல. எனக்கு முதல் கேள்வி வந்து பேட்டி, இந்த பேட்டி கொடுக்கறத ஒரு செய்தியாகிற அளவுக்கு பத்திரிகையாளர்களை இவர் எந்த காலத்துலையுமே சந்திக்கலை அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு மோசமான செயல். இதை இந்த கேள்வியை வந்து யாராவது அவர்கிட்ட கேட்கணும், நீங்கள் வந்து பத்திரிகையாளர்களை ஏன் சந்திக்கவே மாட்டீங்க? பத்திரிகையாளர் சந்திக்க மாட்டார், நாடாளுமன்றத்தில் யாரும் கேள்வி கேட்டால் பதிலும் சொல்ல மாட்டார், ட்ரெஸ்ஸு மட்டும் மாற்றி மாற்றி விதவிதமாக போட்டுட்டு விதவிதமாக பல்வேறு மாநிலங்களுக்கு போகிறது, ஒவ்வொரு மாநிலத்துக்கு போகும்போதும் அந்தந்த மாநிலத்துக்காரன மாதிரியே ட்ரெஸ் பண்ணுறது, இந்த மாதிரி வேடம் போடுவது, படம் காட்டுறது, இந்த மாதிரி வேலை மட்டும்தான் இவர் இத்தனை நாளாக செஞ்சிகிட்டு இருந்திருக்காரு இந்த 9 வருஷமாக. இப்போ காலம் போன கடைசியில் அமெரிக்காவில் போய் பேட்டி கொடுக்க போகிறேன் அப்படின்றாரு. இந்த பேட்டியை இந்தியாவில் கொடுத்துருந்தா என்னவா? அதுதான் நம்மளுடைய முதல் கேள்வி. அதாவது அவருக்கு ஏதாவது பேட்டி கொடுத்தா தான் நம்ம வந்து கேள்வி கேட்கலாம், இந்த மாதிரி அவர் சொல்லியிருக்காரு, அதுக்கு நம்ம அது ஏன் இப்படி சொன்னார் அப்படின்லாம். அவர் தான் எதுவுமே பேட்டியை கொடுக்கறது இல்லையே. ஸோ இந்த அமெரிக்க பேட்டியிலேருந்து என்ன செய்திகள் வருதுன்றத நாம் காத்திருந்து பார்ப்போம். நாளை சந்திப்போமா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். எங்கள் வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். எழுத்தாளர் கிருஷ்ணவேலின்
நூல்களை தமிழ்நூல் மன்றம் வெப்சைட் மூலமும் வாங்கலாம், வாட்ஸ்அப் மூலமும் வாங்கலாம். இரண்டுக்குமான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. நன்றி.